ராய் மாக்ஸம் அவர்களின் உப்பு வேலி அத்தியாயம் 1 புதர் வேலி. நாட்டின் கடத்தல் அதிகமாயிருந்த மக்கள் நெருக்கமான பகுதிகளில் கள்ளக்கடத்தலை தடுக்கும் வேலியின் அருகில் காவலாளிகள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். அந்த வேலி அதன் முழுமையான பகுதிகளில் மனிதனோ விலங்கோ அறவோ கடக்க முடியாதபடிக்கு இருந்தது. அதன் எல்லா வாயில்களும் காவல் காக்கப்பட்டு வந்தன. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், உள்நாட்டு சுங்க ஆணையர். சாரிங் கிராஸும் லீச்ஃபீல்டு தெருவும் சந்திக்கும் மூலையில் ஒரு பழைய புத்தக கடை இருக்கிறது. குயின்டோ அதன் ஒழுங்கற்ற பராமரிப்பற்ற புத்தக தொகுப்பினில் மேன்மையானது எதுவும் அரிதாகவே கிடைக்கும். மலிவான புத்தகங்கள், பேரம் பேச எப்போதும் வாய்ப்பு உள்ளது. நான் 1992 முதன்முறையாக இந்தியாவுக்கு சென்றேன். பின்னர் ஒவ்வொரு வருடமும் திரும்பச் சென்றிருக்கிறேன். அந்நாட்டின் பண்பாட்டிலும் வரலாற்றிலும் ஆர்வம் பெருக பெருக சில புத்தகங்களை வாங்க ஆரம்பித்தேன். சில புதியன, சில பழையன. விலை கூடிய அரும் பெரும் பொருட்களை விற்கும் கடைகளிலிருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்தேன். இருப்பினும் அவ்வப்போது சில அரும்பொருட்களை கண்டடைந்தேன். குயின்டோ பிரியமான பழகிய இடம். அங்கேதான் 1995 கடைசி நாட்களில் மேஜர் ஜெனரல் ஸ்லீமன் எழுதிய ஒரு இந்திய அதிகாரியின் புலம்பல்களும் ஞாபகங்களும், ராம்பல்ஸ் அண்ட் ரீகலெக்ஷன்ஸ் ஆஃப் அன் இந்தியன் அஃபீஷியல் என்னும் புத்தகத்தை 25 pounds வாங்கினேன். 1893 வெளியாகி செல்டன்ஹாம் நூலகத்தில் பலமுறை படிக்க எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதற்கான முத்திரைகள் குத்தப்பட்டிருந்தன. இருந்தாலும் அந்த ஆலிவ் நிற அட்டையிடப்பட்ட 2 நல்ல நிலையில் இருந்தன. என்னை பொறுத்தவரை விலை கொஞ்சம் அதிகம்தான். ஒரு பழைய புத்தகத்திற்கு அதுவரை நான் அவ்வளவு பணம் கொடுத்ததில்லை. ஆனால் தலைப்பு எனக்கு பிடித்திருந்தது. புத்தம் புது பதிப்புகளை வாங்கும் வசதியோ விருப்பமோ எனக்கு இல்லாமல் போனது நல்லதே. பிழைகள் திருத்தப்பட்டு பிரதி மேம்படுத்தப்பட்ட பிந்தைய பதிப்புகளை விட முதல் பதிப்புகளுக்கு அதிக விலை வைப்பது முட்டாள்தனமானது என எனக்கு தோன்றியது. ஸ்லீமனின் புத்தகம் மதிப்புக்குரிய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கடைசி 10 செய்த பயணங்களின் சுவாரஸ்யமான தொகுப்பு. யானைகளும் குதிரைகளும் பின்தொடர மத்திய இந்தியாவின் குறுக்காக அதன் ஆசிரியர் மேற்கொண்ட அலுவல் பயண அனுபவங்கள் அவை. ராஜாக்களையும் ராணிகளையும், பஞ்சங்களையும், போர்களையும், மதச்சடங்குகளையும், விதவை எரிப்பேயும், கொள்ளையர்களையும், விஷம் கொடுப்பவர்களையும், மந்திரவாதிகளையும் குறித்த நேரடி அனுபவ குறிப்புகளை கொண்டிருந்தது. இந்தியாவின் போக்குவரத்து வரிகள் மற்றும் அவற்றை வசூலிக்கும் முறைகள் என்னும் தலைப்பில் ஒரு அத்தியாயம் இருந்தது. அது செருக்கும் பேராசையும் நிறைந்த லஞ்சம் பிடுங்கும் சுங்க அதிகாரிகளின் கதையை சொல்லியது. டில்லிக்கும் ஆக்ராவுக்கும் இடையே இருந்த ஹோரல் என்னும் இடத்தில் இருந்த சுங்கச்சாவடியை அவரது பட்டாளம் கடந்தபோது அவர் இந்த குறிப்புகளை எழுதியிருக்கலாம். மேற்கில் அரசர்களின் ஆட்சி பகுதியிலிருந்து கிழக்கின் பிரிட்டானியா இந்தியாவுக்குள் வரும் சரக்குகள் வரும்போது வரி வசூலிக்கப்பட்டது. கடற்கரையிலிருந்து 100 மைல்களை தாண்டி இந்தியாவின் மத்திய பகுதிகளில் சுங்க வரி வசூலிக்கப்படுவது குறித்து எனக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. அது ஒரு சுவாரஸ்யமான அத்தியாயம். ஆனால் உண்மையில் என் ஆர்வத்தை தூண்டியது ஒரு அடிக்குறிப்புதான். முதல் வெளியீட்டுக்கு அடிக்குறிப்பாக இந்திய பொதுப்பணித்துறை அலுவலர் ஒருவரால் இன்னொரு அலுவலரை மேற்கோள் காட்டி இது சேர்க்கப்பட்டிருந்தது. லிட்டன் ஸ்ட்ராச்சியின் தந்தை சர் ஜான் ஸ்ட்ராச்சி சொல்கிறார், உப்பின் மீதான சுங்கத்தினை வசூலிக்க அங்கே ஒரு பெரிய பூதாகரமான அமைப்பு உருவாகி வந்தது. பொருட்படுத்த தகுந்த அளவு நாகரீகமடைந்த எந்த ஒரு நாட்டிலும் அதற்கு இணையான ஒன்றை கண்டுபிடிப்பது கிட்டத்தட்ட இயலாத காரியம். இந்தியாவுக்கு குறுக்காக ஒரு நீண்ட சுங்க எல்லை உருவாக்கப்பட்டிருந்தது. 1869 அது சிந்துவிலிருந்து மதராஸின் மகாநதி வரைக்கும் 2,300 தொலைவு நீண்டிருந்தது. 12,000 அதில் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். லண்டனிலிருந்து கான்ஸ்டாண்டினோபிள் வரைக்கும் அது நீண்டிருக்கும். ஊடுருவ முடியாத முள்மரங்களாலான பெரும் புதர்கள் அந்த வேலியில் முக்கிய பங்கு வகித்தன.
ஒரு புதர்வேலி, அப்படி எதுவும் இருக்க முடியாது என தோன்றியது. வழக்கமான இந்திய வரலாறுகளை தேடி பார்த்தேன். அவற்றில் அப்படி வேலி குறித்த தகவல் எதுவும் இல்லை. உப்புவரி சுதந்திர போராட்டம் வரைக்கும் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்ததால் இது உணர்வு பூர்வமான வரலாறும் ஆகும். தங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த ஒரு பெரிய புதர்வேலியை இன்றைய இந்தியர்கள் மறந்திருப்பார்கள் என்பது நம்ப முடியாததாய் இருந்தது. ஒருவேளை ஸ்டார்ச்சி தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அவர் சொன்னது அடிக்குறிப்பில் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். தற்செயலாக நான் லண்டன் பல்கலையில் நூலகத்தில் புத்தகங்களை பேணும் பணியில் அப்போதுதான் சேர்ந்திருந்தேன். முதல் சில மாதங்களில் வேலை பளு அதிகமாக இருந்தது. தனிப்பட்ட ஆர்வங்களுக்கே நேரமில்லை. நூலகங்களில் வேலை பார்த்த முன்னனுபவம் இல்லாததால் புத்தகங்களை பட்டியலிடும் சிக்கலான முறைகளை தெரிந்து கொள்ள எனக்கு அதிக நேரம் பிடித்தது. கணினியிலிருந்த புத்தக பட்டியல்களை தேடினேன். எதுவும் சிக்கவில்லை. ஏப்ரல் 1996 ஒரு வழியாக பழமை முறையின்படி அட்டைகளில் வரிசைப்படுத்தப்பட்டிருந்த புத்தக பட்டியலிலிருந்து ஸ்ட்ராச்சியின் புத்தகத்தை கண்டுபிடித்தேன். ஜானும் அவர் சகோதரர் ரிச்சர்டும் சேர்ந்து அதை எழுந்திருந்தனர். இந்தியாவின் நிதி மற்றும் பொதுப்பணித்துறைகள் துறை 1869 முதல் 1881 த ஃபினான்சஸ் அண்ட் பப்ளிக் வொர்க்ஸ் ஆஃப் இந்தியா. அந்த தலைப்பு முழுமையானதாகவும் நம்பத்தகுந்ததாகவும் தோன்றியது. அது கட்டுமானம் குறித்த தகவல்களை பொறுத்தவரைக்கும் நம்பத்தகுந்ததாகவே அமைந்திருந்தது. சமூக அரசியல் விஷயங்களில் சந்தேகத்துக்குரியதாய் இருந்தது. சீனாவுக்காக தயாரிக்கப்பட்ட ஓபியத்தை அது நியாயப்படுத்தியது. அதை போலவே உப்பு வரியை விவேகமிக்க அரசாட்சி முறையாக நியாயப்படுத்தியது. அதிலிருந்த உப்பு வரி குறித்த அத்தியாயம் ஸ்லீமனின் புத்தகத்திலிருந்து அடிக்குறிப்பை உறுதி செய்தது. அங்கே சுங்க வேளையில் 1720 காவல் சாவடிகள் இருந்தன என்பதற்கான குறிப்பும், கிராண்ட் ஆஃப் என்பவர்தான் புதர்வேலியை பார்த்ததாகவும் அது சீன பிரிஞ்சுவருக்கு ஒப்பானது என குறிப்பிட்டதாகவும் இருந்த தகவல்களை தவிர வேறு அதிக தகவல்கள் இல்லை. குறிப்பாக புதர்வேலி அமைந்திருந்த இடத்தை குறித்த துல்லியமான தகவல்கள் எதுவும் இல்லை. 1869-70 உள்நாட்டு சுங்க ஆணையரின் அறிக்கை ஒன்றினை அவை மேற்கோள் காட்டின. இதுதான் என் அடுத்த தடயம். அது இந்திய அலுவல்கள் துறையின் கோப்புகளில் இந்தியா ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புண்டு என்று என் அலுவலகத்தில் சொன்னார்கள். இந்திய அலுவல்கள் துறையின் கோப்புகள் பிரிட்டிஷ் நூலகத்திற்கு மாற்றப்படுவதற்காக காத்திருந்தன. அவை பிளாக் ஃப்ரையர்ஸ் சாலையில் ஒரு கவர்ச்சியற்ற கட்டிடத்தில் இருந்தன. நல்ல வேலையாக அது சனிக்கிழமை காலை வேலைகளில் திறந்திருந்தது. என் வீட்டிலிருந்து 10 நிமிட நடை தூரமே. என்னால் அடிக்கடி செல்ல முடிந்தது. வாசகருக்கான உறுப்பினர் அட்டை ஒன்றை வாங்குவது எளியதாய் இருந்தது. அங்கே 1858 இந்தியாவை ஆட்சி செய்த கிழக்கிந்திய கம்பெனியின் ஆவணங்களும், அதன் பின் இந்தியாவை 1947 ஆட்சி செய்த இந்திய அலுவல்கள் துறையின் ஆவணங்களும், பல பிற தொடர்புடைய கோப்புகளும் இருந்தன. 9 மைல் தூரம் அளவுக்கு அலமாரிகளை அவை ஆக்கிரமித்திருந்தன. சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியா குறித்த 70,000 அத்தாட்சி பெற்ற வெளியீடுகளும் 70,000 வரைபடங்களும் இருந்தன. உள்ளே இருந்த வாசிப்பறை ஆச்சரியமூட்டும் வகையில் வசதியானதாய் இருந்தது. மர அலமாரிகள், மேசைகள், இருக்கைகள், மேலும் வாசகர்களுக்காக சுமார் 300 இருக்கைகள், தடிமனான விலைமதிப்புள்ள வண்ணமயமான கம்பளி விரிப்புகள் மற்றும் தடித்த மரத்தாலான கைகள் கொண்ட கிழக்கிந்திய கம்பெனியின் தலைவரின் ஆசனம். அங்கே பணிபுரிந்தவர்கள் கனிவானவர்கள். அங்கே எதை தேட வேண்டும் என்னும் தெளிவு எனக்கு இருந்ததால் விரைவிலேயே இந்திய உள்நாட்டு சுங்கத்துறையின் ஆண்டறிக்கை 1869 முதல் 70 என் மேசைக்கு வந்து சேர்ந்தது. அதில் முழுவதும் புதர்வேலி குறித்த தகவல்கள் விரவி கிடந்தன. தொடர்ந்து வந்த நாட்களில் நான் 1867 துவங்கி 1878 வரையிலான எல்லா ஆண்டறிக்கைகளையும் வாசித்து முடித்தேன். சுங்க எல்லை மிக விரிவாக மறு ஒழுங்கு செய்யப்படுகிறது என்று முதலில் வந்த அறிக்கைகள் குறிப்பிட்டன. எல்லையின் தொடர்பற்ற பல பகுதிகளும் தொடர்ச்சியான வரிசையாக ஒருங்கிணைக்கப்பட்டன. நேர்வரிசையில் அமையாமல் துருத்தி நின்ற சில பகுதிகள் தேவையற்றனவாக கழிக்கப்பட்டன.
கட்சின் ரான் பகுதியிலிருந்து 250 மைல் மேற்காக அப்படி துரித்து நின்ற ஒரு இடம் அப்படியே விடப்பட்டது. இமாலயத்தில் துவங்கி சுங்க எல்லையில் இருந்த இடைவெளிகள் ஒவ்வொன்றாக நிரப்பப்பட்டன. கிழக்கிலும் தெற்கிலும் எல்லைகள் விரிவாக்கப்பட்டன. சிந்து நதியை தொடர்ந்து அது இன்றைய பாகிஸ்தானுக்குள் சென்றது. டில்லியை சுற்றி சென்றது. ஆக்ரா, ஜான்சி, ஹோசங்காபாத், காண்ட்வா, சந்திராபூர், ராய்பூர் என சுற்றி மகாநதி ஆற்றில் இன்றைய ஒரிசா மாநிலத்தில் முடிவடைந்தது. 2504 மைல் தொலைவுள்ள ஒரு நீண்ட எல்லை. பிற ஆண்டறிக்கைகள் இன்னும் அதிக தகவல்களை தந்தன. ஒரு தோராயமான வரைபடம் கூட இருந்தது. மக்கள் தொகை குறைந்த பகுதிகளில் சுங்க எல்லைக்கோடு புள்ளிகளைப் போல காட்சியளித்தது. குறைவான காவலாளிகளை ஆங்காங்கே எல்லையை கண்காணித்திருந்தனர். பிற பகுதிகளில் அது முற்றிலும் வேறானது. ஆணையர் பிற்கண்டவாறு குறிப்பிடுகிறார். நாட்டின் கடத்தல் அதிகமாயிருந்த மக்கள் நெருக்கமான பகுதிகளில் கள்ளக்கடத்தலை தடுக்கும் வேலியினரிகள் காவலாளிகள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். அதன் வேலி அதன் முழுமையான பகுதிகளில் மனிதனோ விலங்கோ அறவே கடக்க முடியாதபடிக்கு இருந்தது. அதன் எல்லா வாயில்களும் காவல் காக்கப்பட்டு வந்தன. பொதுவாக அந்த வேலி பசுமையான அல்லது காய்ந்த முட்புதர்களால் ஆனது. ஆனால் சில இடங்களில் பாறைகள் புதர்கள் அமைவதை தடுத்தபோது அல்லது அருகே பசுமையான எதுவும் இல்லாமல் போன போது கற்களால் ஆன சுவர்களை நாங்கள் கட்ட ஆரம்பித்துள்ளோம். காய்ந்த வேலி என்பது அடிப்படையில் தரையில் ஊன்றப்பட்ட கம்புகளில் கட்டப்பட்ட இலந்தை கிளைகளால் ஆனது. ஜர்பெரி அமோகமாய் விளைந்த இடங்களில் உருவாக்கப்பட்ட இந்த உலர்ந்த வேலிகள் மிக கச்சிதமான உயிர்வேலிகளை விடவும் வலுவானதாகவும் பிரம்மாண்டமானதாகவும் இருந்தன. ஆனால் பல இடங்களில் வேலி கட்ட தேவையான உணவுப் பொருட்கள் கிடைப்பது அரிதானது அல்லது அதிக உழைப்பு தேவைப்பட்டது. கரையான்களும் காட்டுத்தீயும் தொடர்ந்து காய்ந்த வேலிகளை அளித்தன. நாங்கள் தொடர்ந்து அவற்றை பராமரிக்க வேண்டியிருந்தது. இன்னொரு புறம் புயலும் சூறாவளியும் பல பர்லாங் நீளமுள்ள உலர்வேலிகளை அடைத்துச் சென்றன. குறிப்பாக பஞ்சாபின் சமவெளிகளில் சில நேரங்களில் மைல்கணக்கில் வேலிகள் ஒரு மணி நேரத்தில் காணாமல் போயின. உயிருள்ள வேலியே சிறப்பானதாய் இருந்தது. 10 முதல் 14 அடி உயரமும் 12 அடி அகலமும் கொண்டிருந்தது. அருகருகே அமைத்து பின்னப்பட்ட முள்மரங்களாலும் புதர்களாலும் ஆனது. இவற்றில் கருங்காலி, இந்திய இலந்தை, கிலாக்காய், சப்பாத்தி கள்ளி, மேலும் பல வகை கள்ளிகளும் உப்பு உற்பத்தி மற்றும் தட்பவெப்ப நிலைகளுக்கேற்ப அதிகம் பயன்படுத்தப்பட்டன. அநேகமாய் இவற்றினூடே முட்களால் ஆன சுழற்சி கொடி பின்னப்பட்டது. புதர்வேலி எங்கேதான் துல்லியமான தகவல்களுடன் அதில் அமைத்த செடிகளின் பெயருடனும் தென்பட்டது. வேலி பின்னர் கைவிடப்பட்டு மறக்கப்பட்டது. கண்டிப்பாக இதன் ஒரு துண்டோ ஒரு நினைவோ எஞ்சியிருக்க வேண்டும் என நான் நினைத்து கொண்டேன். ஏற்கனவே இந்திய பயணத்திற்கு திட்டமிட்டிருந்தாலும் திடீரென தோன்றிய ஆர்வத்திலும் நான் அதை தேட ஒரு முடிவு செய்தேன். பிரித்தானிய போலி பெருமிதத்தின் விசித்திரமான சாட்சியங்களில் ஒன்றின் எச்சங்களை கண்டுபிடிப்பது நிச்சயம் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நம்பினேன். என்னுடைய பயணம் தொடரும்.